அதுலயே ஹோல் ஹவுஸ் மினி ஆரோ பிளான்ட்னு என்ன ஆகும் உங்களுக்கு தனி டேங்க் ஒண்ணு தேவைப்படும் ஆரோக்கு ஸ்டோர் பண்றது ஆரோ ஹீட் உடனே ஸ்டோர் பண்றது அங்கதான் வரணும். ட்ரெடிஷனல் மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா இதே சைஸ்ல ஒரு டேங்க மேல அடிப்பாங்க லேப்ட்ல வீட்டுக்குள்ள அசிங்கமா அந்த டேங்க் அதுல ஸ்டோர் பண்ணி அதுல தனியா லைன் வரணும். அது ஆட்டோமேட்டிக் கூட கிடையாது, அதுலயே ரொம்ப மோட்டர் போட்டு நீங்க ஆன் பண்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப காம்பாக்டா, இதுக்குள்ளேயே வந்து பிரஷர் பூஸ்டிங் நியூமேட்டிக் சிஸ்டம் டேங்க் இருக்கு. சோ இதுல இருந்து வர வாட்டர் வந்து இதுல ஸ்டோர் ஆயிடும். இதுல இருந்து வந்து நீங்க தண்ணி வந்து பாத்ரூமுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு டிஷ் வாஷர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீடுனா எப்படி ஒரு ஐடி சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்காங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு டிஷ் வாஷர் வைக்கிறாங்க, அதுக்கு இதுல இருந்து லைன் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிக்கும். தண்ணி அது இறக்க இறக்க ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். வீட்டுல இதுல இருந்து ஒரு லைன் எடுத்து ஒரு கீசருக்கு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க. ஓகேங்களா, இதோட காஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் தான் வருது. ஆனா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து உங்களோட டிஷ் வாஷருக்கு நல்லா இருக்கும், பாத்ரூம்ல ஒரு லைன்ல தனியா வந்துருக்கு. சோ அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்